ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து சாட்டர்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறமா நான் சரி ஃப்ரிட்ஜை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலான்னு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ வாங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காய் பார்த்திங்கன்னா பழசு வந்து பாவக்காய் மட்டும்தான் இருக்குது, கேரட் கொஞ்சம் இருந்தது, வேறு எந்த காயும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு லிக்விட் வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மேல் இதில் பார்த்திங்கன்னா கருகாப்பிள்ளை எல்லாமே தீந்துருச்சு, கொஞ்சம் மல்லித்தலை மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த மேட் எடுத்து ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஜஸ்ட் அவ்வளோதான், அந்த லிக்விட் வச்சு நம்ம ஒரு தொடச்சிட்டு திருப்பி வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டோம்னா போதும், நமக்கு நல்லா நீட்டாக வந்துடும், எந்த கரையும் தெரியாது, அதே மாதிரி பிசு பிசுப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்காது, நமக்கு நீட்டாக வந்துடும். ஸோ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க்காக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மேட்டை எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே வந்து நான் தொடச்சி விட்டுறேன். இந்த லிக்விடை யூஸ் பண்ணி தான் நான் துடைக்க போகிறேன். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இதோட பேர் பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம கிளாஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த லிக்விட் சூப்பராக ஒர்க் ஆகும். நான் வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன், க்ளீன் கிளாத் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம இந்த லிக்விடை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்படியுமே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து துடைச்சிருவோம், அதனால் வந்து நமக்கு எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும், பெருசாக அழுக்கோ கரையோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு தடவை காய் வாங்கி தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம துடைச்சி துடைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து ஒரே மாதிரி நீட்டாக க்ளீனாக இருக்கும். என்ன வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நமக்கு செய்கிற கொஞ்சம் மழுப்பாக இருக்கும், அதை பார்க்காம க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போவுமே வந்து க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் கழட்டி கழட்டி எல்லாம் வந்து கழுவுறதில்லை, அப்படியே வச்சு அந்த சும்மா துடைச்சி மட்டும் விட்டுறது. எனக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணி கழுவ வேண்டாம், அப்படியே வச்சு வைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எதையும் கழட்டி கழட்டி இது பண்ணுறது இல்லை, அந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி துடைச்சி எடுத்து கிளாஸை மட்டும் துடைச்சிருவேன். மற்றபடி இந்த சைடில் இருக்க ஹேண்டில்லாம் நான் எதையுமே வந்து கழட்டி யூஸ் பண்ணுறது கிடையாது, அப்படியே தான் வச்சுருக்கேன். சும்மா இந்த மாதிரி வைப் பண்ணி மட்டும்தான் விட்டுக்கிறேன், ஏன்னா எல்லாமே கிளாஸில் இருக்கனால நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் நானும் வந்து அதை இது பண்ணுறதில்ல, தொடச்சி மட்டும் விட்டுறது, அதுவே நமக்கு நல்லா நீட்டாக தான் இருக்குது தொடச்சி மட்டும் விட்டாலே. இப்போ பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம தொடச்சி விட்டாச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு காஞ்சிரும், அதுக்கப்புறமா நம்ம மேட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாருங்கள், முட்டை எல்லாமே தீந்துருச்சு நமக்கு. ஸோ அதனால் இதையும் நம்ம எல்லாமே தொடச்சி விட்டுடலாம். எதுவுமே அந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் துடைச்சிருக்கேன், எதையுமே நான் கழட்டில் பாருங்கள். கழட்டி துடைச்சோன்னா பார்த்து ஹேண்டில் பண்ணணும், குழந்தைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது பட்டாலும் பிரேக் ஆயிரும், திருப்பி நம்ம வந்து அசம்பிள் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அதே மாதிரி நான் நிறையா மசாலா ஐட்டம் அந்த மாதிரியும் போட்டு ஃப்ரிட்ஜில் டப் பண்ணுறது கிடையாது. முக்கியமாக நம்ம வந்து சரி வைக்க வேண்டிய இது மட்டும் வைக்கிறது, நிறையா போட்டு நான் ஃப்ரிட்ஜில் டப் பண்ணுறதில்ல. நான் மசாலா ஐட்டமோ இல்லை வேறு எதுவுமே பெருசாக வந்து அதிகமாக இது பண்ண மாட்டேன். காய் நிறையா வச்சா அதுவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு இடம் அடைச்சிரும், அப்புறம் அந்த மாவு குண்டா இதெல்லாம் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், 3 பாக்ஸில் தான் வந்து காய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, மீதி 3 பாக்ஸ் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காயை போட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுலேயுமே வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல துடைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் இழுத்தா நமக்கு முன்னாடி இழுத்துக்கலாம் கீழே, அதே மாதிரி அந்த கிளாஸ் கடையிலையும் நம்ம துடைச்சி விட்டுடலாம். 2 கிளாத் யூஸ் பண்ணி ஒரு அந்த லிக்விட் போட்டதில் 1 கிளாத், அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு துடைச்சி விட்டுட்டோன்னா நமக்கு நீட்டாக இருக்கும். தக்காளி இருக்குது பாருங்கள், இப்போ வந்து தேங்காய் மட்டும் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு நான் வச்சுக்கிறது,
ட்ரேயில் போட்டு, ஏன்னா வந்து அந்த தேங்காயோட இதெல்லாம் வந்து தூசி தூசியாக நிறையா அதுதான் நமக்கு குப்பை மாதிரி விழுகும். ஸோ அதனால் அதையும் வந்து நான் ஒரு ட்ரே வச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மேட் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல், நமக்கு பெருசாக வந்து எதுவுமே சிந்துறதில்ல, சிந்தினா கூட அதில் சிந்திடுது, நமக்கு கிளாஸ் வந்து பெருசாக அழுக்காகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மேட் பார்த்திங்கன்னா. இந்த மேட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஹெட் கவர், அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் கவர் எல்லாமே அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த ஹேண்டில் கவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகவே இல்லை, லூஸாக இருக்க ஒரு மாதிரி கீழே வந்து இறங்கி இறங்கி வந்துடுது. மற்றபடி இது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஆனால் இந்த மேட்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து சைடில் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. இதோட அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த கிளாஸோட அகலம் பார்த்திங்கன்னா. ஸோ வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த அதே மாதிரி ஷேப் பண்ணி. இப்போ வந்து கிளாஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு தொடச்சி விட்டுடலாம். அந்த சைடில் வந்து ஏதாவது தூசி இருந்தாலும் நமக்கு வந்துடும். அப்புறமா இந்த மேட் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி போடலாம், வாஷபிள் தான். ஆனால் கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, துவைச்சா காயமான்னு தெரில, திடீர்னு மழை வந்துருச்சுன்னா நம்ம வந்து இதை இது பண்ண முடியாது. அதனால் வந்து நான் அலாசி போடாமல் இந்த லிக்விட் வச்சே நான் வந்து துடைச்சி விட்டுறேன். கொஞ்சம் வெயில் காலமாக இருந்ததுன்னா நம்ம அழகாக அலாசி காய போட்டு எடுத்து வச்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் இதை வந்து துவைக்கணும், அலாசி போடணும்னு கிடையாது, ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து அலாசி போட்டுட்டால் போதும். இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு, அந்த கீழே இருக்க இது பேஸ்கெட்டை எடுத்து வச்சுட்டு காய் எடுத்து வச்சுட்டு அதையும் ஒரு துடை துடைச்சிடலாம். இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு, எடுத்துட்டு இதையும் ஒரு தொட துடைச்சாச்சு. இப்போ போய் நம்ம காயெல்லாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து இருக்கிற பாவக்காய் எடுத்து வச்சுட்டு இந்த பேஸ்கெட்டையும் ஒரு தொட துடைச்சிடலாம். ஓகேவா இருக்குது பாருங்கள் நமக்கு. இப்போ இந்த மேட் எடுத்து போட்டு காயெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. அந்த பேஸ்கெட் இதெல்லாம் நம்ம தொடச்சி விட்டுடலாம். இப்போ மேட்டையும் நம்ம தொடச்செடுத்துக்கலாம். பாருங்கள் நீட்டாக தான் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு தடவை அலசணும்னு கிடையாது, நீட்டாக தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம கிளாஸ் மேலே தானே போட்டிருக்கோம், அதனால் பெருசாக நம்ம கரை எதுவும் அதில் இருக்காது. அந்த தூசி மாதிரி விழுகிறது தான் இந்த கருகப்பில் மல்லித்தல், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நார், இந்த மாதிரி விழுகிற டஸ்ட்டு தான் விழுகுமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. இப்போ பாருங்கள் நான் வந்து தொடச்சாச்சு, துடைச்சிட்டு காய் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நான் காய் எடுத்து உள்ளே வச்சிட்டேன் பாருங்கள், அந்த ஆறு மேலே இருக்க இதுவுமே வந்து கரெக்டாக நமக்கு செட் ஆகிடுச்சு பாருங்கள், எல்லா காயும் நம்ம ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, நம்ம சும்மா வந்து நிறையா அந்த இதில் போட்டு வச்சோன்னா நமக்கு நீட்டாகவே இருக்காது. இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு அழகாக தெரியும். ஒவ்வொரு பொருளும் தீர்ந்ததுக்கப்புறமா நீட்டாக எடுத்து கழுவி வச்சிடலாம். கீழே பேஸ்கெட்டில் பாருங்கள் பெரிய காய் மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன், இந்த புடலங்காய் பாவக்காய் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன், மீதி வந்து குட்டி குட்டி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அந்த மேலே வாங்கின பேஸ்கெட்டில் போட்டு வச்சாச்சு. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் இருக்குது, நம்ம ஒரு நீட்டாக வந்து காயெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து வெளியையும் வந்து ஒரு தொட தொடச்சி விட்டுட்டேன் அந்த கிளாத் வச்சு. இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் பாருங்கள், அந்த கவர் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எனக்கு ஸ்டிஃபாக நிற்க மாட்டேங்குது இந்த கவர் பார்த்திங்கன்னா. அது வந்து இந்த வெல்க்ரோ டைப்பில் தான் இருக்குது ஒட்டுற மாதிரி, அப்போவுமே வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, சரிஞ்சு சரிஞ்சு கீழே கீழே வந்துடுது பாருங்கள். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு